ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கல்ல என்னோட நாற்ற நாள் எட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு எப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆனாங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய நாத்தனாருக்கு பிஃபோர் மேரேஜே வந்து பிசிஓடி இருந்துச்சு அதுக்காக அவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசனில் ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் போட்டால் பீரியட் வர மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதிலே கொஞ்சம் க்யூரும் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜும் வந்து அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளமும் இருந்துச்சு மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஒன் இயரில் அந்த பிசிஓடிலேயே வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறமேட்டு ஆச்சுன்னா அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் நார்மலாக வந்து ஒர்க் பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க செக் பண்ணும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு அவங்க பிசி ஒடிங்கிறதுனால பீரியட் வந்து இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வருது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் இதெல்லாம் தருவாங்க இல்லையா நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி டேப்லெட்லாம் ஹாஸ்பிட்டலில் ப்ரிஸ்க்ரைப் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்வாம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் நாத்தனார் வந்து கொடைக்கானலில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களோட மாமியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக மட்டும் இருக்கிறதான் எடுத்துப்பாங்க இங்கிலீஷ் மெடிசன் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து வைத்தியர்னு சொல்லிட்டு இந்த பச்சளை சாப்பிடுவாங்க அந்த பக்கம்லாம் கொடைக்கானல் சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்கள வந்து ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்ததை விட்டுட்டு இவங்க மாமியார் சொன்னபடி கேட்டாங்க ஏன்னா மாமியார் அவங்க சொல்லும்போது நம்ம அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க பேச்சு தானே இவங்க கேட்க முடியும் அதனால் அவங்க மாமியார் சொன்ன மாதிரி இவங்க வந்து வைத்தியர்கிட்ட அங்கே கொடைக்கானலில் இருக்க வைத்தியர் போயிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் அவங்க எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இவங்க மேரேஜ் ஆகி ஒன் இயர் கழிச்சு தான் பேபியே ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு அது அபார்ட் ஆனதுனால இவங்க டிஎன்சி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ் மெடிசன் வந்து எடுத்தாங்க அது எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க மாமியார் வந்துட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண வச்சிட்டாங்க ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு வைத்தியர்கிட்ட வந்துட்டாங்க இங்கே இந்த இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அங்கே எடுத்திருக்காங்க நார்மலாக அங்கே விளையிற அந்த பச்சை இலை மூலிகை இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அதுதான் வந்து சொல்லிருக்காங்க நமக்கு வைத்தியர் சொல்லாதனால தரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்களாம் அந்த இதுதான் அவங்க வந்து கடைசியாக சாப்பிட்டாங்களாம் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு என்னோட இவ்வளோ தான் இதுக்குள்ளாரே நீங்கள் கருத்தரிச்சிருக்கணும் பட் கருத்தரிக்கலை இதை விட சாப்பிட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டாருங்களாம் அதனால் இவங்களும் அதை சாப்பிட்டுட்டும் அவங்க வந்து கன்சீவ் ஆகலை அதனால் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டதுனால அந்த இது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க இதிலே வந்து ஒரு மூன்று வருஷம் பக்கம் அவங்களுக்கு ஓடிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு மாதம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேபிக்கு என்ன பண்ணலாம் திரும்ப இங்கிலீஷ் மெடிசன் போது அவங்க மாமியார் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க உனக்கு எப்போ நேச்சுரலாக வருதோ அப்போ வரட்டும் அதனால் அவங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு மதுரையில் இந்த நாலு வருஷம் பக்கம் ஆனதுனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க மதுரையில் போயிட்டு ஃப்ளவர் மெடிசன் எடுத்திருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து அங்கே செக்அப் போவாங்களாம் எவ்ரி மந்த் செக்கப் போயிட்டு ஃப்ளவர் மெடிசன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டைமும் மாதம் மாதம் கொடைக்கானல்லேருந்து மதுரை போகிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன்லேயே கேட்டுட்டு இவங்க வந்து டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸும் வந்து நேரில் போகிற மாதிரியும் மற்ற டைம் வந்து கொரியர் அவங்க வந்து மெடிசன் வந்து இவங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிட்டும் வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆகலை ப்ளஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கிளைமேட்டும் வேற ஒத்துக்கல கொடைக்கானலில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளமும் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து அந்த பனி அந்த காற்றுலாம் வந்து ஒத்துக்காமல் அவங்களோட முதுகு எலும்பில் போயிட்டு ஜெல்லு மாதிரி உறஞ்சிடுச்சா அந்த பனி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முதுகே உட்கார முடியாத அளவுக்கு ஆகிருக்கு அதனால் ஃப்ளவர் மெடிசன் ஒன் இயர் எடுத்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த முதுகுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அக்கு பஞ்சர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க நெக்ஸ்ட்டு வந்து அக்கு பஞ்சர் போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த அக்கு பஞ்சரும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ இவங்க முதுகுக்கு அந்த மாதிரி அவங்க சொல்கிற டைமில் இவங்க போயிட்டு அங்கே அக்கு பஞ்சர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க முதுகுக்கு அக்கு பஞ்சர் எடுக்கிறதோடு சேர்த்து இவங்களுக்கு வந்து யூட்ரஸ் இதுக்கும் பேபி ஃபார்மாக வரதுக்கும் சேர்த்து அவங்க அக்கு பஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இயர் ஃப்ளவர் மெடிசன் அக்கு பஞ்சர் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் டு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாமியார் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை பரவாயில்ல நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசனாவது எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க மாமியாரும் சரி ஓகே அஞ்சு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நேச்சுரலாக வரும்னு நம்புனேன் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்தும் வரல நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க

இருந்ததுல அப்படியே அவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம விட்டுட்டாங்க இந்த இவங்க இத்தனை மெடிசன் வந்து எடுத்ததுனால இந்த பச்சளா லேகியம் ஃப்ளவர் மெடிசன் அக்கு பஞ்சர் இதில் பார்த்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிசி ஒடி வந்து கியூர் ஆக ஆரம்பிச்சுட்டு நார்மல் மென்சிஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எவ்ரி மந்த்ஸ் வந்து கரெக்டாக பீரியட் வரது மட்டும் ஆயிடுச்சு பட் இந்த மூணு எடுத்ததுல எதில் செட் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரில இவங்க வந்து நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கலாம் ஏன்னா மாமியார் வந்து ஒரு ஒன் இயர் பக்கம் இவங்க கூட இருந்துட்டு எங்கேயும் வெளியில் வரக்கூடாது அவங்க மாமியார் அப்படிங்கிறதுனால இவங்க அவங்களுக்கு துணையாக இருந்தாங்க மியார் கூட துணக்கி இருக்கும்போது போது இவங்க நேச்சுரலாக வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வந்துட்டு ஆயில் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்களாம் ஃபுல்லாக வந்துட்டு செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நிலக்கடலை வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஸ்பம் கவுண்ட்டு கம்மி அப்படிங்கிறதுனால நிலக்கடலை வாரத்துக்கு நாலு நாள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களாம் இன்னொரு விஷயம் என்னென்னா சுகர் பேஷண்ட் இருக்கீங்க மேபி உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் யாருக்காவது சுகர் இருந்துச்சுன்னா நிலக்கடலை எடுக்கிற அளவை கம்மி பண்ணிக்கோங்க அது ரெகுலராக எடுத்திங்கன்னா சுகர் ஏற்படுறதுக்கான சான்ஸும் இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறதுனால ரெகுலராக வந்து நிலக்கடலை எடுத்துக்கா ஆரம்பிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பயிர் வகைகள் நம்ம சாப் சொன்னோம் இல்லைங்கன்னா பாசி பயிருப்பு பாசி பயிர் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உலர் அத்திப்பழம் கருப்பு திராட்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறது இல்லைனா மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் வந்து ஊற போட்டு காலையில் அதை தோல் உரிச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி ரெமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களோட உடம்பை எப்போதுமே வந்து கூலிங்காக வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே கொடைக்கானலில் உங்களுக்கு ஹீட்டும் ஃபார்ம் ஆகும் ஏன்னா தனியே வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிளைமேட்டில் இவங்களுக்கு ஒத்துக்காதனால இவங்களோட உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்தில் இவங்களோட உடம்பை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கூலிங்காக இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த தண்ணீர் விட்டானு கிழங்கு பொடி சாப்பிட்ருக்காங்க அப்புறம் வந்து கற்றாழை வந்து மோரில் கலந்து அப்பப்போ குடிச்சிருக்காங்க மோர் அதிகமாக குடிச்சிருக்காங்க அதே மாதிரி பழைய சாதம் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி ரெமடிலாம் ட்ரை பண்ணி அவங்க வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை அதாவது ஆல்டர்னேட்டாக தான் அவங்களும் செஞ்சிருக்காங்க ஒரு நாள் வந்து கற்றாழை ஜூஸ்னா இன்னொரு நாள் வந்து பழைய சாதம் தண்ணி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக செஞ்சு பாடி ஹீட்டை குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் இல்லைங்களா இந்த பட்டர் பீன்ஸ் இந்த ரெட் கலர் பீன்ஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பருப்பு வகைகள் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அங்கே ஈஸியாக வந்து ப்ரொக்கோலி ஆவக்கோடாலாம் கிடைக்கும் ஆவக்கோடா ட்ரீலாம் அவங்க வீட்லேயே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட டயட்டில் ரெகுலராக எடுத்துக்கிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க நேச்சுரலாக மட்டும்தான் அந்த ஒன் இயர் ஃபுல்லாக சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணி சப்பாத்தி பெருசாக சாப்பிட்றதுல தோசை சாப்பிட்றதுல மூணு வேலையும் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க ப்ளஸ் நட்ஸ் வகைகள் எடுத்திருக்காங்க நான் இப்போ இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து அவங்க ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும்போது வந்து அவங்க ரெண்டு பேர் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஹீமோகுளோபின் வந்து லோ ஆகும் அந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த மாதிரி அவங்க ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கும் ஓவர் கம் ஆகிடுச்சு அந்த அண்ணாவுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிடும்போது ஸ்பாம் கவுண்ட்டும் வந்து நார்மலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவங்க ஃபுல்லாக எல்லாமே நேச்சுரலாக மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்களாம் தோசை சாப்பிட்டாங்கன்னா சும்மா குட்டியாக ஒரு தோசை ஒரு சப்பாத்தி இப்படி தான் சாப்பிட்டுட்டு மா மார்னிங்கே வந்துட்டு பயிர் சாப்பிட்றது வேக வச்சது கடலை சாப்பிட்றது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பீன்ஸ் பருப்புலாம் அங்கே நிறையா கிடைக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக ஃபுட்டில் எடுத்துக்கிட்டு பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துருக்காங்க ஆல்டர்னேட்டாக இன்னைக்கு இந்த பருப்பு நாளைக்கு அந்த பருப்பு மாதிரி சேர்த்து சாப்பிட்ருக்காங்க சாதம் கம்மியாகவும் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அதே மாதிரி நைட்டு வந்து அங்கே வந்து ஏழரை மணி எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறமேட்டு பனி அதிகம் செரிமானம் ஆகாதுங்கிறதுனால ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிளஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடுச்சு நான் அவங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரெஃபர் பண்ணேன் இங்கேருந்து உளுந்தங்கஞ்சி பவுடராக நாங்கள் அரைச்சும் கொடுத்தோம் அந்த கஞ்சி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாலு மணி போல அந்த கஞ்சி வச்சு குடிச்சிருக்காங்க அதுவும் சொன்னாங்க மொத்தத்தில் அவங்க வந்து சாப்பாடை வந்து கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ப்ளஸ் வேக வச்சு சாப்பிட்றதா இருந்தோன்னா அதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நான்வெஜ் சிக்கன் சாப்பிடவே மாட்டாங்களாம் ஏன்னா அங்கே ரொம்ப ஹீட்டுங்கிறதுனால மாதிரி மட்டன் வந்து ரொம்ப ரேராக தான் சேர்த்துப்பாங்களாம் ஃபிஷ்ஷு தான் வந்து அவங்க அடிக்கடி கொஞ்சம் வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கிட்டது அப்படின்னா ஃபிஷ்ஷு தான் அவங்க எடுத்திருக்காங்க மட்டன் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்களாம் சிக்கனும் எக்கும் வந்து அவங்க அதை வந்து அவங்க சுத்தமாக எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அவங்க நேச்சுரலாக இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க நாங்கள் வந்து அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம் அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு பீரியட் ஆகலைன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது கன்சீவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு தான் அவங்க எடுத்துக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் பிசிஓடி கியூராக இன்னும் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ